அனைவருக்கும் சிறந்த நல் வணக்கங்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு நல்ல விஷயத்தை தான் இன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். புதுமண தம்பதிகள், சின்னஞ்சிறுசுகள், அவர்களை ஏன் ஆடி மாதம் பிரித்து வைக்க வேண்டும்? ஆடி மாதம் ஒன்று சேரவிடாமல் ஏன் பிரித்து வைக்க வேண்டும்? இந்த ஆடி மாதம் புதுமண தம்பதிகள் மட்டுமே பிரிந்திருக்க வேண்டுமா? வேறு யாரு பிரிந்திருந்தால் அவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி தெளிவாக இந்த பதிவை பார்க்க போகிறோம். நமது தமிழ் பாரம்பரியப்படி ஆடி மாதம், அதாவது தெய்வீக வேலோகத்தில் அத்தனை தேவாதி தேவர்களும் இரவு பொழுது அணிவிக்கும் போது உலகத்தில் தெய்வீக சக்தி குறைந்துவிடும் என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஆகவே ஆடி மாதத்தில் புதுமண தம்பதிகளை ஒன்று சேரவிடாமல் பிரித்து வைப்பார்கள். அப்படி ஆடி மாதம் புதுமண தம்பதிகள் ஒன்று சேர்ந்தால் சித்திரை மாதம் குழந்தை பிறக்கும். சித்திரை மாதம் குழந்தை பிறந்தால் அப்பாவுக்கு ஆகாது. சித்திரை மாதம் குழந்தை பிறந்தால் அப்பாவுக்கு ஆகாது. ஆக அதனால் புதுமண தம்பதிகளை, அதாவது ஆடி மாதம் பிரித்து வைக்கிறார்கள். புதுமண தம்பதிகளை ஆடி மாதம் முழுமைக்கும் பிரித்து வைக்கிறார்கள். இந்த ஆடி மாதம் புதுமண தம்பதிகள் ஒன்று சேர்ந்தால் ஒன்று அப்பாவுக்கு ஆகாது, குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படி நடந்து போச்சு, அது நடந்து போச்சு, இது நடந்து போச்சு என்று வேதனைப்படும்படி ஒரு கடுமையான தோஷங்கள் ஏற்பட்டுவிடும். ஆக இந்த ஒரு மாத காலம், இந்த ஆடி மாதம் இந்த ஒரு மாத காலத்தில் புதுமண தம்பதிகள் பிரிந்திருந்து இந்த ஆடி மாத விரதத்தை அம்மனை வழிபட்டு அந்த முழுமையாக பிரிந்திருந்தால் குடும்பத்தில் நிரந்தரமாக மகிழ்ச்சி கிடைக்கும், நிரந்தர தோஷம் முதலில் விலகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும், வீடு விருத்தி அடையும். அப்படி புதுமண தம்பதிகள் அந்த மாதிரி ஒன்று, அதாவது தவறாக ஒன்று சேர்ந்து விட்டால் சித்திரை மாதம் குழந்தை பிறந்துவிடும், குடும்பம் சீரழிந்துவிடும், அப்பா அம்மாவை பிரித்து விடும் என்பது ஒரு முக்கியமான ஒரு தோஷமாக அமைந்து விடுகிறது. ஆகவே தான் இந்த ஆடியில் புதுமண தம்பதிகளை இந்த ஒரு மாதம் மட்டும் பிரித்து வைத்திருந்தால் நிரந்தரமாக குடும்பத்திற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் என்பதை முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து இதில் வந்து இன்னும் ஒரு தம்பதிகளை இதில் சேர்த்து கொள்ளலாம். அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு கடுமையான தோஷம் விலகக்கூடிய ஒரு ஆடி மாதமாக ஏற்படுகிறது. நீண்ட நாள் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த ஆடி மாத விரதத்தை, அதாவது கணவன் மனைவி இருவரும் முழுமையாக அம்மனை வழிபட்டு பிரிந்திருக்க வேண்டும். நீண்ட நாள் குழந்தை இல்லாதவர்கள் இந்த ஆடி மாதத்தில் ஆடி மாத விரதத்தை கடைபிடித்து அம்மனை வழிபட்டு பிரிந்திருந்து ஆவணியில் ஒன்று சேர்ந்தால் தெய்வீக சக்தி போல் அந்த ஆவணியில் ஒரு ஆண் குழந்தை உருவாகக்கூடிய அற்புதமான சக்தி ஏற்படும். ஆவணி மாதம் அத்தனை உயிர்களும் பிறக்கக்கூடிய சக்தி அந்த ஆவணி மாதத்தில் சூரியன் ஆட்சி வருகின்ற காலமாக இருக்கிறது. ஆகவே தான்
இந்த ஆவணியில் ஆடி மாதம் கடைபிடிக்கின்ற விரதத்தினால் ஆவணியில் தம்பதிகள் ஒன்று சேரும் பொழுது ஒரு தெய்வீகமான ஒரு தெய்வீக குழந்தை, தெய்வீக சக்தி கொண்ட ஒரு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய, யோகத்தை பிறக்கக்கூடிய ஒரு சக்தியை பெறுகிறார்கள். ஆகவே புதுமண தம்பதிகளாக இருந்தாலும் சரி, நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆடி மாத விரதத்தை முழுமையாக கடைபிடித்து இந்த ஆவணியில் அனைத்து யோகங்களும், புத்திர யோகம், தன யோகம், செல்வ யோகம், தொழில் யோகம் என்ற அத்தனை யோகத்தும் பெறக்கூடிய ஒரு சிறந்த பாக்கியத்தை பெறலாம். மீண்டும் ஒரு நல்ல விளக்கத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.